இன்னைக்கு ரிலீஸ் ஆன நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். வடிவேலு சின்ன வயசாக இருக்கும்போதே அவர் வீட்டில் உள்ள ஒரு ராசியான நாயை ராவ் ரமேஷ் திருடிட்டு போய் அவர் பணக்காரனாகிடுவார். அந்த நாயை திரும்பவும் தூக்க வடிவேலு பல வருஷம் கழிச்சு ராவ் ரமேஷோட இடத்துக்கு போக அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ். இதே ஒரு காமெடி படமாக எடுத்திருக்காங்க. வடிவேலோட கேங், ஆனந்த்ராஜோட கேங், முனிஷ்கனோட கேங், ராவ் ரமேஷோட கேங்னு இந்த படத்தில் மொத்தமாக 4 கேங் வரும். இதில் ஆனந்த்ராஜ் கேங் வர போர்ஷன் மட்டும்தான் எனக்கு ஃபன்னாக இருந்தது. செகண்ட் ஹாஃப்லலாம் ஆனந்த்ராஜ் கேங் வர நிறைய இடங்களில் காமெடிஸ் ஒர்க் ஆச்சு. ஆனால் மற்ற ஆக்டர்ஸ் வர இடங்கள்லாம் காமெடிஸ் எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஸோ எனக்கு இந்த படம் ஆவரேஜாக தான் இருந்தது. வடிவேலு சுராஜ் சொன்ன எல்லாத்தையுமே செஞ்சிருக்காரு. ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப காமெடி தான் பெருசாக ஒர்க் ஆகலை. பேசிக்கிட்டு இருக்கமா சிங்கிந்திரைன்னு வடிவேலு ஏற்கனவே அவர் படங்களில் சொன்ன அந்த ட்ரெண்டிங்கான டைலாக்ஸை மாடுலேஷனோட இதுலையும் சொல்லுவாரு. ஆனால் வடிவேலு மாதிரி ஒரு ஆக்டரை வச்சுட்டு ஒரு புது டைலாகை புது மாடுலேஷனை ட்ரெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு பழைய டைலாகே இதுலையும் கொண்டு வந்தது எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. இட் இஸ் பிரசாந்த் சிவாங்கிலாம் செகண்ட் ஹாஃப்ல ஆளியே காணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே அந்த ஸ்கிரீனை ஃபில் பண்ண தான் இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கிங்ஸ்லி இந்த மூவி ஃபுல்லாக வந்தாலும் காமெடி அந்த அளவுக்கு பெருசாக ஒர்க் ஆகல. ஆனந்த்ராஜ் கேங்ல வந்த சேஷு ராமரோட காமெடிஸ்லாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆச்சு. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ்ஸாக சொல்லலாம். ஒரு சில மொக்க சீன் கூட இவரோட பேக்ரவுண்ட் மியூசிக்னால பார்க்குற மாதிரியான ஒரு சீனாக இருந்தது. நான் தியேட்டரில் இந்த மூவியை பார்த்தப்ப ஒரு சில ஆடியன்ஸ் ஃபுல் மூவியுமே சிரிச்சிட்டு இருந்தாங்க. நாய்க்கு என்ன போடுற, வடகரி போடுறேன். ஏண்டா எல்லாரும் நாய்க்கு பெடிகிரி போடுறாங்க, நீனடா வடகரி போடுற. இது ஒரு காமெடி. டேய் நான் செக்யூரிட்டிடா. என்ன சக்கரவர்த்தியா, இது ஒரு காமெடி. இப்படிதான் இந்த படத்துல வடிவேலோட காமெடி இருக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரியான காமெடிஸ்க்கெல்லாம் சிரிச்சு பார்க்கக்கூடிய ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மூவியை ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு இந்த நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ்ல ஆனந்த்ராஜோட போர்ஷனும் சந்தோஷ் நாராயணோட மியூசிக்கும் மட்டும்தான் பிடிச்சது. அடல் கண்டென்ட் இந்த படத்தில் சுத்தமாக இல்லை. கிட்ஸ்க்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஓவராலாக பார்த்தாக்கா நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் ஒரு ஆவரேஜான காமெடி மூவி. ஆஹா ஓஹோன்னு புகழ்ற அளவுக்கான ஒரு கண்டென்ட் இதில் இல்லை.